வணக்கம் நண்பர்களே இன்று நாம் யாவரும் சேர்ந்து ஒன்று சாமுவேல் எட்டாம் அதிகாரம் வசனங்கள் ஏழு முதல் இருபத்தி இரண்டு முடிய வாசித்து தியானிக்க போகிறோம் அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள் அவர்கள் உன்னை தள்ளவில்லை நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் என்னை விட்டு வேற தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா செய்கைகளின்படியும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள் இப்போதும் அவர்கள் சொல்லை கேள் ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னது என்று அவர்களுக்கு திட சாட்சியாய் தெரியப்படுத்து என்றார் அப்பொழுது சாமுவேல் ஒரு ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளையெல்லாம் சொல்லி உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால் தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரத சாரதிகளாகவும் தன் குதிரை வீரராகவும் வைத்துக்கொள்ளுவான் ஆயிரம் பேருக்கும் ஐம்பது பேருக்கும் தலைவராகவும் தன் நிலத்தை உழுகிறவர்களாகவும் தன் விளைச்சலை அறுக்கிறவர்களாகவும் தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரதங்களின் பணிமுட்டுகளையும் பண்ணுகிறவர்களாகவும் அவர்களை வைத்துக் கொள்ளுவான் உங்கள் குமாரத்திகளை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமையல் பண்ணுகிறவர்களாகவும் அப்பம் சுடுகிறவர்களாகவும் வைத்துக் கொள்ளுவார் உங்கள் வயல்களிலும் உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் உங்கள் ஒலிவ தோப்புகளிலும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தன் ஊழியக்காரருக்கு கொடுப்பான் உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்சை பலனிலும் தசம பாகம் வாங்கி தன் பிரதானிகளுக்கும் தன் சேவகர்களுக்கும் கொடுப்பான் உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரிகளையும் உங்களில் திறமையான வாலிபரையும் உங்கள் கழுதைகளையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்ளுவான் உங்கள் ஆடுகளிலே பத்தில் ஒன்று எடுத்துக்கொள்ளுவான் நீங்கள் அவனுக்கு வேலையாட்கள் ஆவீர்கள் நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள் ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்றான் ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல் அப்படியல்ல எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும் சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம் எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார்கள் சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவைகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினான் கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார் அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவரவர் தங்கள் ஊர்களுக்கு போகலாம் என்றான் தியானம் கர்த்தர் ஆளுகை செய்யும்படி அவரை அழைப்போம் கர்த்தர் சாமுவேல் இடத்திலே சொல்லுகிறார் அவர்கள் நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளிவிட்டார்கள் என்று இது இஸ்ரவேலர் எடுத்த ஒரு பெரிய தவறான முடிவு அதன் கீழே ஒரு மனிதன் ராஜாவாக அவர்கள் மீது இருந்து ஆட்சி செய்தால் அவர்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டி வரும் என்பதையும் கர்த்தர் அவர்களுக்கு சொல்கிறார் அதை வாசித்து பார்க்கும் பொழுது இத்தனை காலமும் அவர்கள் குமாரர் அவர்கள் குமாரத்திகள் அவர்கள் மனைவிகள் அவர்கள் நிலங்கள் என்று எல்லாவற்றிலும் எத்தனை சுதந்திரம் உடையவர்களாயிருந்திருக்கிறார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஆனால் ஒரு அரசன் வரும் பொழுது அவன் இவைகளின் மீது எல்லாம் உரிமை கொள்வான் என்பதும் அதனால் அவர்களுக்கு இப்பொழுது இருக்கிற சுதந்திரம் பாதிக்கப்படும் என்பதையும் அவர்கள் எவ்வளவு அந்த நேரத்தில் உணர்ந்தார்கள் என்று தெரியவில்லை ஒரு மேலான ராஜாவின் ஆளுகையின் கீழ் இருந்த மக்கள் அதன் மேன்மையை அறியாமல் அறியாமையினாலே அவர் ஆளுகையை வேண்டாம் என்கிறார்கள் அவர்கள் மற்ற தேசங்களோடு தங்களை ஒப்பிடுகிறார்கள் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்கிறார்கள் அவர்களுக்கு இருப்பது போல நமக்கு ஒரு மனிதன் ராஜாவாக இல்லையே என்று எண்ணுகிறார்கள் சில நேரம் நாமும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் உயர்ந்த சிறந்த சில ஆசீர்வாதங்களை பிறருடையது போல நமக்கும் இல்லையே என்று மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய ஆசீர்வாதங்களை குறைத்து மதிப்பிட்டு விடுகிறோம் அவர்களை போல எனக்கும் தாரும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று கர்த்தரின் ஆளுகையின் கீழ் நாமும் நம் குடும்பமும் இருப்போம் அவர் ஆளுகை செய்யாதபடிக்கு நாம் அவரை தள்ள வேண்டாம் அவர் நம் குடும்பங்களை நம் தேசங்களை ஆள வேண்டும் என்று அவரை அழைப்போம் அவருடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மிலும் நம் குடும்பங்களிலும் நம் தேசங்களிலும் கர்த்தர் வல்லமையான மேன்மையான அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்வார் அவரே நமக்காக யுத்தம் செய்வார் உலகம் நம்மை ஆளுகை செய்ய வேண்டாம் இரண்டாவது கர்த்தர் நமக்கு தந்திருக்கும் ஆசீர்வாதங்கள் அவைகளை ஒரு நாளும் குறைத்து மதிப்பிடாமல் அவைகளை பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து சோர்ந்து போகாமல் அவர்களைப் போல எனக்கும் வேண்டும் என்று அடம் பிடிக்காமல் குறை கூறாமல் நமக்கு அவர் தந்திருக்கும் காரியங்களை நன்றியோடும் மகிழ்ச்சியோடும் அனுபவிப்போம் நமக்கு கர்த்தர் மேன்மையான காரியங்களை தந்திருக்கிறார் அதை குறித்து தெளிவான புரிதலோடு கர்த்தர் நாமம் மகிமையடைய வாழுவோம் ஜபம் அன்பு தகப்பனே நீர் எங்களை எங்கள் குடும்பங்களை எங்கள் சபைகளை எங்கள் தேசங்களை ஆளுகை செய்யும் வேறு எந்த உலக பிரகாரமான காரியங்களும் எங்களை ஆண்டு கொள்ள ஒட்டாதரும் ஒரு நாளும் மற்றவர்களோடு எங்களை ஒப்பிட்டு அதே போல எங்களுக்கும் தாரும் என்று கேளாமல் நீர் எங்களுக்காக எதை வைத்திருக்கிறீரோ அதின் மேன்மையை உணர்ந்தவர்களாக உம்மை குறித்த தெளிவான புரிதலோடு வாழ எப்பொழுதும் எல்லாவற்றிலும் உமக்கு மகிமை செலுத்த கனத்தை செலுத்த கிருபை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே